வீடு நேயர்களுக்கு சரண்குமாரன் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கு சோலார் ரிவ்யூ பண்ண போகிறது மொத்தம் 640 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பிளான் பண்ணிக்கிற ஒரு அழகான காம்பேக்ட் 2BHK ஹோம். நீங்களும் ஒரு காம்பேக்டான பிளான் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சோலார் ரிவ்யூ பண்ண போகிற வீடு உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிளான் டீல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூமோ, இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூமோ, இதோட பிளான் அமைஞ்சிருக்கு. ஸ்பெஷாலிட்டி என்ன அமைஞ்சிருக்கணும், ஒரு காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் ஒரு அழகான பிளானிங் அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ஸ்பெஷாலிட்டி. ஷோக்குள்ள போகிறதுக்கு மேலே இதோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்க்குறது நார்த் ஃபேஸிங் பார்த்து பிளான் பண்ணிக்கிற ஒரு அழகான 2BHK ஹோம். இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மொத்த ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 640 ஸ்கொயர் ஃபீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிக்கிற ஃப்ளாட்டோட டைமென்ஷன் 16x40 சைஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கார் பார்க்கிங் ஏரியா. வீடோட என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணாமல் பார்க்குறது வீட ஒரு க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியோட சைஸ் என்னவோ அமைஞ்சிருக்குன்னா 9x14 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கார் பார்க்கிங் ஏரியா தான் வீடோட வாட்டர் ஸ்டோரேஜ்க்கான டேங்க் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக நமக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான பேட்டர்ன் டைல்ஸில் ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா இந்த ரைட் கார்னர் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸோட ரைட் கார்னரில் இந்த வீடோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடோட ஃப்ரண்ட் வால்ஸ்க்கு கார் பார்க்கிங் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க் அமைச்சிருக்காங்க. இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோருக்கு நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஸ்டீல் டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததான் வீடோட என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணி வீடோட லிவிங் ஹால் என்ன மாதிரி இருக்குங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். வீடோட என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணாமல் பார்க்குறது இந்த வீடோட லிவிங் ஹால். லிவிங்கோட சைஸ் என்னவோ அமைஞ்சிருக்குன்னா 16x12 சைஸில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் இந்த ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் கார்னரில் இந்த வீடோட கிச்சனும் ரைட் கார்னரில் இந்த வீடோட பெட்ரூமாக பிளான் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கார்னரில் இந்த வீடோட காமன் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லிவிங் ஹால் அந்த லெஃப்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட கிச்சனோட சைஸ் என்ன மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்குற இந்த வீடோட கிச்சனோட சைஸ் என்னவோ அமைஞ்சிருக்குன்னா 8x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட டேபிள் டாப் நம்ம கிராண்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கார்னரில் நமக்கு எக்ஸிட் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் கார்னரில் இந்த கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிச்சனில் நமக்கு ஸ்டோரேஜ்க்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். கிச்சன்லேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம். இந்த பெட்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலில் இந்த ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோர் ஓப்பன் பண்ணி பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன அமைஞ்சிருக்குன்னா 8x10 சைஸில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த காம்பேக்ட் பெட்ரூமுக்கு தேவையானதுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு லெஃப்ட் வால்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் என்னமா இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்ததாக பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கிறத. பெட்ரூம்லேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே அமைச்சிக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் அமைச்சிக்கிற காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 5x4 சைஸில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷவர் ஃபெசிலிட்டி, வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளோசெட், ஒரு சிம்பிளான வாஷிங்கோட இந்த பாத்ரூமோட பிளான் அமைச்சிருக்கு.
கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வெள்ளம் வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது. ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி இருக்குது, இந்த வீடோட சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் எங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா வந்து ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபெசிலிட்டி என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா ஒரு வாஷிங் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் வந்து நமக்கு ஒரு ஸ்டீல் டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 16x12 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் வால்ஸில், அது பக்கத்தில் ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸில் என்னமா இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்ன மாதிரி அமைச்சிருக்குங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் வாஷிங் யூனிட் பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிக்கிறாங்க. 5x4 சைஸில் இந்த பாத்ரூமோட சைஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளோசெட், சிம்பிளான வாஷிங் யூனிட், மேனுவல் லேவட்டோட ஷவர் ஃபெசிலிட்டின்னு ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஃபெசிலிட்டியோட இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கி ஷோவில் ரிவ்யூ பண்ண காம்பாக்டான 2BHK-க்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்க நம்புகிறோம். இந்த வீடு எங்கே அமைச்சிக்கனா சென்னையில் லேண்ட் வேலையோட சேர்த்து சேல்ஸ்க்கு ரெடி ஆகிறோம் அழகான 2BHK-க்கும். மொத்தம் லேண்ட் வேலையோட சேர்த்து இந்த வீடை வந்து 45 lakhs இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நெகோசியேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண காம்பாக்டான வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.